ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி இந்த பணம் இல்லாமல் பணம், பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற தொடர் வீடியோ பதிவின் 11வது எபிசோடு. இந்த 11வது எபிசோடில் குறிப்பாக யாருக்காக இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, இளைஞர்களுக்காகவும், இளைஞர்களாகவே இருந்து கொண்டிருக்கும் பெரிய இளைஞர்களுக்காகவும் தான் இந்த பதிவு. இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பின் பாயிண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா, ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, 30 வயசுக்குள்ளார ரிட்டையர் ஆக விரும்புகிறீங்களா? ஆமாம், 30 வயசுக்குள்ளார. 50 வயசு, 55 வயசு, 58 வயசு அப்போலாம் ரிட்டையர் ஆகிட்டு அதில் பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க, இல்லை வந்து ஒரு பெரிய கிராஜுவேட்டி அமௌண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க, ஒரு லம்சம் அமௌண்ட்டை வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க, இல்லை சில பேர் வந்து வயசான பிறகு விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிச்சுட்ருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் 30 வயசில் ரிட்டையர் ஆகிட்டு ஜாலியாக இருக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் மேரேஜ் கூட உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டிலே இருக்கலாம், அதில் ஊரை சுற்றிட்டு இருக்கலாம். ஸோ உங்கள் ஸ்பௌஸோட ஊர் ஊராக சுற்றலாம், நீங்கள் விரும்புகிற ஹாலிடே டெஸ்டினேஷனில் போயிட்டு வரலாம். அது எப்படி 30 வயசில் ரிட்டையர் ஆக முடியுமா? முடியும். 30 வயசில் ரிட்டையர் ஆக மட்டும் கிடையாது, சும்மா இல்லை, சும்மா ரிட்டையர் ஆக போகிறதில்ல. 30 வயசில் 3 கோடி ரூபாயோட நீங்கள் ரிட்டையர் ஆக ஆசைப்படுறீங்களா? அதாவது இன்னும் இன்டைரக்டாக சொல்கிறதா இருந்தால், 30 வயசுக்குள்ளார 3 கோடி ரூபாயை சம்பாதிக்க விரும்புகிறீங்களா, அல்லது 30 வயசுலேருந்து 3 கோடி ரூபாயை செலவழிக்க விரும்புகிறீங்களா? அதுக்காகத்தான் இந்த பதிவு. இதுக்கு இந்த பதிவில் வந்து கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், பெரிய மேத்தமெட்டிக்ஸ் இல்லை, சிம்பிள் அரித்மெட்டிக்ஸ் இருக்கும். ஸோ அது நீங்கள் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களாலேயும் 30 வயசுக்குள்ளார 3 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். அந்த 3 கோடி ரூபாயை உங்கள் இஷ்டம் போல் செலவழித்து சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த முடியும். அது எப்படி? இப்போ இந்த பழைய கேபி பாலச்சந்தர் படத்தில் உள்ள நாகேஷ் ஒரு சின்ன இது சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரு படம், அது அது இருக்கோடுங்களா இல்லை இந்த வேறு எதுவும் அந்த மாது அந்த படமானு தெரியலை. ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தா பெருசாக தெரியும், அதே பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தா சின்னதாக தெரியும் அப்படின்னு நம்ம நாகேஷ் சொன்னது. அதே தான் இங்கேயும். ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை, ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயம்லாம் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னா பெருசாக பயமுறுத்துகிற மாதிரி பூதாகரமாக தெரியும். அந்த பயத்தினாலேயே நம்ம தப்பு பண்ணுவோம், அந்த பயத்தினாலேயே ட்ரேடிங் தப்பாக போகும், லாஸோட வெளியே வர்ற மாதிரி ஆகிடும். அப்போ அதை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா, அந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்போ அதை எப்படி புரிஞ்சிக்கிறதுங்கிறத வந்து அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இன்றைக்கி இந்த பதிவில் அந்த 30 வயசுக்குள்ளார 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுமா, ரொம்ப கஷ்டப்படணுமா, அப்படிலாம் கஷ்டமே பட வேண்டாம். அப்போ நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்களா? இதுக்கு வெளிப்படையை சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இது பாசிபிள், இது பாசிபிள், இது பாசிபிள்னு உங்கள் மைண்டே சொல்லும் பாருங்கள். ஏன் அப்படின்னா, இந்த கணக்கீடு ரொம்ப எளிமையானது. இங்கே பேராசை எதுவுமே கிடையாது, நியாயமான ஆசை கூட கிடையாது, ரொம்ப அல்ப ஆசை, ரொம்ப சின்ன ஆசை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. ரொம்ப சின்ன ஆசை தான் இருக்குது. அந்த சின்ன ஆசை அப்படிங்கிறது உங்களை எலிவேட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த 30 வயசுக்குள்ளார 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது எங்கே போய் சம்பாதிக்கலாம்? ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட்டில் எங்கே போய் சம்பாதிக்கிறது? தெர் ஆர் 2 வேஸ். ஒன்று வந்து ஈக்விட்டி மார்க்கெட் இருக்குது, இன்னொன்று F&O சொல்லக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. அந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் போனால் நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான லாஜிக். அல்லது குறைவான பணம் தான் இருக்குது அப்படின்னா அடிக்கடி ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், உண்மை தான், அப்படி அடிக்கடி ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி இருக்குது. இது ஒன்று. இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டுங்கிறது வந்து அதை புரிஞ்சிக்கக்கூடியது தன்மை வந்து வேறு மாதிரி இருக்கும். அது தனியாக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ பதிவில் அது என்னென்னு பார்ப்போம். ஈக்விட்டி மார்க்கெட்டை எப்படி நம்ம ஜெயிக்கிறதுங்கிறத பார்ப்போம், அதை எப்படி அடக்கி ஆள்றதுங்கிறத பார்ப்போம். இன்னொரு சாய்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், எஃப் அண்ட் ஓ. அந்த எஃப் அண்ட் ஓவில் கூட நம்ம டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் போய்
ஃப்யூச்சர்ஸில் போய் நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதுக்கு தேவையான மார்ஜின் மணி இருக்கு, ஒன்று மார்ஜின் மணி இருக்கணும், அல்லது வேறு மாதிரி ப்ரோக்கர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மார்ஜின் மணி இல்லாமல் எலிவேஷன் இந்த எக்ஸ்போஸ் தரக்கூடிய ப்ரோக்கர்ஸாக இருக்கும், அது ரொம்பவே டச்சிங் தி ஃபயர்ங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் கஷ்டம், அது வேண்டாம், அது இந்த நம்ம இந்த கணக்கீட்டுக்கு அது ஒத்து வராது. அப்போ என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா, ரிமைனிங் இது வந்து ஆப்ஷன்ஸ் தான், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், எஃப் அண்ட் ஓல, இல்லை ஓ தான், அந்த ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயமானு கேட்டால், ஆமாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பணம் அப்படியே முழுசாக தொலைஞ்சு போயிருமானு கேட்டால், ஆமாம் பணம் அப்படியே முழுசாக தொலைஞ்சு போயிடும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சம்பாதிக்கவே முடியாது சின்ன ட்ரேடர்ஸ் ஆல் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஆமாம் சின்ன ட்ரேடர்ஸால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியாது. அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க 3 வருஷத்தில் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்னு கேட்டால், இங்கே தான் வந்து நம்ம எந்த விஷயத்தையும் எளிமையாக பார்க்கணும், எந்த விஷயத்தையும் தள்ளி வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அந்த லாஜிக் இங்கே வருது. இப்போ கணக்கு போடுற நோட்டு இருந்தால் நோட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை எக்ஸல் ஷீட் இருந்தால் எக்ஸல் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை மொபைலில் வந்து ஸ்ப்ரெட் ஷீட் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். இப்போ எக்ஸாம்பிளாக ஒருத்தர் வந்து நீங்களோ அல்லது யாரோ ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வரார், அல்ல முடிச்சு வரார், ஒரு 20 வயசோ 22 வயசோ ஆகுது. அந்த காலகட்டத்தில் மெல்ல வந்து அவர் ட்ரேடிங் ஆரம்பிக்கிறார். அப்படி தான் பெரிய ஜாம்பவன்லாம் வந்திருக்கிறாங்க. நான்லாம் +2 படிக்கும்போது ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும்போது 22 வயசுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போதும் இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எத்தனை லட்சம் உள்ளே போடுறது, எவ்வளோ லட்சம் வேணால் உள்ளே போடலாம், அது உங்கள் வசதி. ஆனால் இந்த கணக்கீட்டுக்கு, இந்த கால்குலேஷனுக்கு லட்சங்கள் தேவையில்லை, ஆயிரங்களே போதும். லட்சங்கள் தேவையில்லையா? கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்கிற லட்சங்கள் தேவையில்லை, என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு இங்கே கேட்குறது, இங்கே கேட்குது. கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு லட்சங்கள் தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா, கோடி ரூபாய்னா என்ன? முதல்ல நீங்கள் பாருங்களேன், 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்குறீங்க? 1 கோடி ரூபாயா அடி ஆத்தி அப்படின்னு நம்ம வடிவேலு மாதிரி ஆச்சரியப்பட வேண்டாம். 1 கோடி ரூபாய் நம்ம காட்டி சொல்கிற மாதிரி, நான் மகாநல்ல காட்டி சொல்கிற மாதிரி 1 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் கிடையாது, 1 கோடி ரூபாய். அந்த 1 கோடி ரூபாய்னா அதில் என்ன இருக்குது? 100 லட்சங்கள் இருக்குது. 100 லட்சங்கள் அப்படி இல்லை, 100 லட்சங்கள் இருக்குது. 100 லட்சங்கள்னா அதில் என்ன இருக்குது? 100 லட்சங்கள்னா ஒவ்வொரு லட்சமாக எடுத்து பார்த்தா 1 லட்சத்தில் என்ன இருக்குது? 10,000 தான் இருக்குது. 10,000 இல்லை, 10,000 தான் இருக்குது. 1,000,000 என்ன இருக்குது? 10,000 இருக்குது. அப்போ 1,000 × 10 = 100 தான் இருக்குது. 100 × 10 = 10 தான் இருக்குது. 10 × 10 = 1 ரூபாய் தான். நான் சொன்ன லாஜிக் வந்துருச்சா? அந்த 1 ரூபாய் லாஜிக்கு, 1 ரூபாய் என்பது 1 கோடி ரூபாயின் விதை அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா. 1 கோடி ரூபாயின் விதைன்னு அடிக்கடி சொல்லுவேன், இல்லை அந்த லாஜிக் வருதா? அப்போ 1 கோடி ரூபாயை நம்ம அப்படி பிரித்து பார்த்தோம்னா அது 1 ரூபாயில் வந்தால் நிற்கிது. இது எப்படின்னா, ஒரு பெரிய, நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை, ஒரு பெரிய கேக் இருக்குது, ஒரு பெரிய வந்து ரெட் வெல்வெட் கேக் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த ரெட் வெல்வெட் கேக்கை நீங்கள் ஒரு ஆளே முழுசாக சாப்பிட்ணும் அப்படின்னு பந்தயம் கட்டினோம்னா, சூரி மாதிரி பரோட்டா சூரியம் பந்தயம் கட்டினோம்னா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியும், ப்ரொவைடட் ஒரே வாயால் தான். இதுவும் ஒரு ஜோக்கு தான், சூரி கர்ணாஸ் ஜோக்கு தான். அந்த கேக்கை கட் பண்ணி 10 சின்ன பீஸாக போட்டுறீங்கன்னா சாப்பிட்லாம், இல்லை ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கலாம், இல்லை ப்ரொவைடட் ஒரு சூட்டபிள் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ வந்தால் சாப்பிடலாம் ரெட் வெல்வெட் கேக். ஏன்னா அது ரெட் வெல்வெட் கேக்கு. அப்போ அந்த 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பதுங்கிறது சாத்தியம். எப்படி சாத்தியம்? சின்ன சின்னதாக அதை பிரித்து பார்த்தா சாத்தியம்னு கணக்கிட்டுக்கே வரல, கணக்குக்கே இன்னும் வரல. வரப்போகிறோம், அதை என்னென்னு பிரித்து பார்க்க போகிறோம், அக்கு வேறு ஆணி வேறு கழட்டியாக பார்க்க போகிறோம். அப்போ 30 வயசுக்குள்ளார நீங்கள் 3 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு ஹாப்பியாக ரிட்டையர் ஆகிட்டு ஜாலியாக செலவு பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். பணம் இல்லாமல் பணம், பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற இந்த தொடர் வீடியோ பதிவோட 11வது எபிசோடில் நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது, 30 வயசுக்குள்ளார ரிட்டையர் ஆக முடியுமா, 3 கோடி ரூபாயோட ரிட்டையர் ஆக முடியுமா அப்படிங்கிற இளைஞர்களுக்கான பதிவாக இதை இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ரைட். அப்போ 20 வயசு 22 வயசில் ஒருத்தர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண வரார்னு வச்சுக்குவோம். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், லட்சங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன், 10,000 ரூபாய் இருந்தால் போதும், 10,000 ரூபாய், வெறும் 10,000 ரூபாய் இருந்தால் போதும்,
10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது என்ன மனநிலையோடு வரணுங்கிறது தான் முக்கியம். அது என்ன மனநிலை சொல்லும்போது, இந்த பழைய காலத்தில் ராஜாக்கள்லாம் இருப்பாங்களே, பிறவேடே நம்ம சோழஸ் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, போர் சண்டைக்கு போர் புரியறதுக்கு அடு அண்டை நாடை நோக்கி ரொம்ப தூர தேசத்துக்கு போயிட்டுருக்கு, என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்க வந்து சில பாலங்கள் அந்த மாதிரி ஆறுலாம் குறுக்க கடந்து போயிட்டே இருப்பாங்கல்ல, அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த பாலத்தை உடச்சி விட்ருவாங்க. எதுக்காக அப்படின்னா, புறமுதுகிட்டோ இல்லை வேறு வகையிலையோ திரும்பி வேண்டாம்னு பின்வாங்கக்கூடாது அப்படின்னு. இது வந்து இந்த ஷேர் ட்ரேடிங்கில் வந்து எனக்கு வந்து இது ரொம்ப இந்த மாதிரியான மனோபாவம் வர்றதுக்கு வந்து ஒன்று, இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் படிக்கும்போது தமிழ் ஆசிரியர்கள் சொன்ன அந்த சோழ தேசத்து ராஜாக்களின் கதை உதவியாக இருந்தது. அவங்க வந்து திரும்பி போக மாட்டாங்க, எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிடுவாங்க, அப்போ தான் முன்னாடி போக முடியும் அப்படிங்கிறது. அலெக்சாண்டர் கூட இப்படி செய்வாராம் அப்படின்னு சொல்ல ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் கூட சொல்லியிருக்காரு. அதேமாதிரி எனக்கு வந்து இந்த காமிக்ஸ் கதைகள் படிக்கும்போது, முத்து காமிக்ஸ்லாம் படிக்கும்போது, அதில் வந்து இரும்புக்கை மாயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சமான ஹீரோ, சூப்பர் ஹீரோ. அந்த இரும்புக்கை மாயாவில் அடிக்கடி இந்த முத்து காமிக்ஸில் வந்து அந்த முல்லை தங்கராசன் எடிட்டராக இருக்கும்போது ஒரு இது கேப்ஷன் போடுவார், இந்த டைலாக் வந்து இந்த வந்து ஜஸ்ட் லைக் தட் ஆம் பாண்ட், மை நேம் இஸ் பாண்ட் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேப்ஷன் ஒரு டைலாக் கூட கிடையாது, ஒரு பின் குறிப்பாக எழுதுவார். என்னென்னா, மாயாவை முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார் அப்படின்னு. இரும்பு கையை மாய முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார்ன்னு சொல்லுவார். அதுபோல் இந்த 10,000 ரூபாய் வந்து கொண்டு வந்து மார்க்கெட்டில் போட்டு ஒருத்தர் ட்ரேட் பண்ண வராரு, ஒரு இளைஞர் வராரு அப்படின்னா, அவர்கிட்ட வந்து என்ன மனோபாவம் இருக்கணும் அப்படின்னா, அவர் அதை விட்டு ஒரு கசப்பான அனுபவம் வந்தால் கூட திரும்பி போயிடக்கூடாது, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, எவ்வளோ முதல் போடுறோமோ, ஒரு 10,000 ரூபாய் போட்டால் அந்த 10,000 ரூபாய் முழுமையும் இழப்பதற்கு தயாராக இருக்கணும். 10,000 ரூபா போட்டால் 10,000 போனால் பரவாயில்லையா, தரிசாக போனால் பரவாயில்லையா, வீணாக போனால் பரவாயில்லையா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிட்டே வாங்க, இது இந்த லாஜிக் புரியும். மனோபாவம் நான் அதான் சொல்கிறேன், ஆட்டிடியூட் நான் சொல்கிறேன், ஐம் டாக்கிங் அபவுட் தி ஆட்டிடியூட், ட்ரேடிங் ஆட்டிடியூட். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ட்ரேடிங் மனோபாவம், இது போனால் பரவாயில்லை, என்னிடம் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு பயமோ பதஷ்டமோ வராது. அப்போ தான் என்ன மாதிரி விளையாடுவோம் அப்படின்னா, டு வின் த கேம் அப்படின்னு விளையாடுவோம், நாட் டு லூஸ் த கேம்னு விளையாட மாட்டோம். டு வின் த கேம் விளையாண்டால் தான் நம்ம கேமை ஜெயிக்க முடியும், நாட் டு லூஸ் த கேம். அதான் ஸ்டாப்லெஸ் போடுறவங்க அந்த கோஷ்டி, நாட் டு லூஸ் த கேம் விளையாண்டோம் அப்படின்னா தோற்று தான் போவோம். அப்போ இந்த 10,000 ரூபாய் ஒரு முதலீடு பண்ணிவிட்டு இதில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வரும்போது, பேராசை கூடாது, சின்ன ஆசை இருந்தால் போது. நான் சொன்னேன் இந்த பதிவின் ஆரம்பத்தில் சொன்னேன், அது என்ன சின்ன ஆசை அப்படின்னா, இந்த ஒரு ட்ரேட் பண்ணோம்னா அந்த ட்ரேடில் வந்து எல்லோரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் பர்டிகுலர்லி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போய் ஃபெயில் ஆகக்கூடிய என்ன எது எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, 100% ப்ராஃபிட்டை எதிர்பார்ப்பாங்க. 10,000 ரூபா போட்டால் 10,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி எதிர்பார்க்குற எல்லாருமே தொலைந்து வீணாக தான் போவாங்க. இன்னொன்று, இந்த ஈக்குவிட்டிலையும் சரி, மற்ற கொஞ்சம் பேசிவான சில ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும், ரொம்ப ஆசை இருக்கும், பேராசை கிடையாது, அந்த பேராசைக்கு ஒரு லெவல் கீழே அப்படி இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, எந்த ட்ரேடிங் பண்ணாலும் 10% லாபம் வரணும் அப்படி நினைப்பாங்க. பேங்க்கில் வட்டியே வந்து வருஷத்துக்கு அவ்வளோ கிடையாது, பேங்க்கில் வட்டி வருஷத்துக்கு 5% 6% அவ்வளோதான் கொடுக்குறாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு 8% 9% சிலது 10-12 அப்படி தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ட்ரேடிங் பண்ணால் அதில் 10% லாபம்னு நினைப்பாங்க. இப்போ நான் சொல்கிற லாஜிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நான் சொல்கிற இந்த 30 வயதில் 3 கோடி ரூபாயும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அது எப்படின்னா, ஒரு ட்ரேடிங் பண்ணோம்னா அதில் 1% ப்ராஃபிட் இருந்தால் போதும், 1% ப்ராஃபிட். இப்போ 10 ரூபாய் நீங்கள் கணக்கு போடுங்க, நோட் எடுத்து வச்சுக்கோங்க, எக்ஸல் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்ப்ரெட்ஷீட் மொபைலில் ஸ்ப்ரெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கணக்கு போட்டு பாருங்கள், 10,000 ரூபாய்க்கு 1% எவ்வளோ வரும், 100 டிவைட் பண்ணி பாருங்கள். 10,000 ரூபாய்க்கு 1% எவ்வளோ வரும், 100 ரூபாய் வரும் இல்லையா. 10,000 ரூபாய்க்கு 1% கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, அதாவது ஏதோ ஒரு கம்ஃபர்டபுள் ஏதோ ஒரு லாட் சைஸு, ஒரு லாட் அப்படி எடுக்கிறீங்க, அப்படி எடுத்து நீங்கள் அதை இப்போ பர்டிகுலர் ப்ரீமியம் ஏதாவது ஒரு ப்ரீமியம், அதாவது இந்த இதில் அக்காமடேட் பண்ணுற மாதிரி சொல்லுங்க. லெட் மீ கிளியர் ஒன்ஸ் அகைன், 10,000 ரூபாய் உங்கள் கேபிட்டலாக இருந்துச்சுன்னா அந்த 10,000 ரூபாய் முழுமையாக போடலாம், இல்லை பிரித்து பாதி பாதியாக போடலாம், அது உங்கள் இஷ்டம். இந்த 10,000 ரூபாய்க்குள்ளார ஏதாவது ஒரு ப்ரீமியம் ரேட்டு, ப்ரீமியம்னா இந்த விலை காலோ புட்டோ ப்ரீமியம் ரேட்டு, அது வந்து ஏதோ ஒரு லார்ஜ் சைஸு, இது ரெண்டையும் பெருக்கி வச்சோம்னா அந்த 10,000 ரூபாய்க்குள்ளே அக்காமடேட் பண்ணுற மாதிரியான ஒரு என்ட்ரி
ஒரு ட்ரேட், அந்த ஒரு ட்ரேட் பண்ணோம்னா நான் என்ன சொல்கிறேன், 1% தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. அப்போ 1% வருதுன்னா 10,000 ரூபாய் முதலீடு போட்டு 1% வருதுன்னா அதோடைய லாபம் வந்து உங்களுக்கு வெறும் 100 ரூபாய் மட்டும்தான். இதுக்கு வந்து ட்ரேடிங் ப்ரோக்கரேஜ் நான் சேர்க்கலை, அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போடுவாங்க, அதை இப்போ கால்குலேட் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு ட்ரேட் பண்ணிங்கன்னா 100 ரூபாய் கிடைக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு ரொம்ப லிஷராக 5 ட்ரேட் பண்ணுங்கள். இதை எப்படி செய்யணும்னா, அது இன்னொரு நாளைக்கு வந்து சொல்லித்தரேன், அதை எப்படி அந்த எமோஷ்னலாக வந்து நம்ம வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு காலைல மார்க்கெட் வந்து 9:30 ஓப்பன் ஆகுது, இல்லை 9:30 இல்லை 9:45 ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, 1% ப்ராஃபிட் வந்துருச்சு, 100 ரூபாய் சம்பாதிச்சிட்டிங்க. இப்போ எப்படி தப்பாகும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எல்லோரும் ஃபெயில் ஆகும்னா, அடுத்த செகண்ட் இன்னொரு ட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்த செக்னோ ட்ரேட் நாளாக என்ன செய்வேன்னா, ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டேன்னா ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிடுவேன், இல்லைன்னு ஒரு ரவுண்டு வாக் பண்ணிட்டு வருவேன், உட்காந்தே இருந்தேன் வெயிட் போட்டுருவோம்னு ஒரு ரவுண்டு வாக் பண்ணிட்டு வருவேன், இல்லை ட்ரெட்மில்ல போய் கொஞ்சம் வேலை இது ரன் பண்ணிட்டு வருவேன், இல்லைனா இஎஃப்எக் சைக்கிளில் போய் வந்து சைக்கிளிங் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்படியே வேடிக்கை பார்க்குறது, அப்படி சும்மா அப்படியே வேடிக்கை பார்க்குறது, டிவியில் என்ன நியூஸ் போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது. கம்ஃபர்டபுளாக மார்க்கெட் இருக்குது அப்படின்னா ரெண்டாவது ட்ரேட். அதனால் ஒரு நாளைக்கு நீங்கள் லிஷராக ட்ரேட் பண்ணாலே ஒரு நாளைக்கு வந்து 10-15 ட்ரேட் பண்ணலாம், ஏன்னா அவ்வளோ கொட்டி கிடக்க ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ கொட்டி கிடக்கு. அப்போ ஒரு நாளைக்கு வந்து கண்டினியூஸாக பண்ணாமல் லெவல் பார்த்து வெயிட் பண்ணி 5 ட்ரேட் மட்டும் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ 5 ட்ரேட் பண்ணால் ஒரு நாளைக்கு உங்களுடைய அவுட்புட் எவ்வளோ வருது, எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறீங்க, ஒரு ட்ரேடில் 100 ரூபாய் x5 அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களே சொல்லலாம், சொல்லுங்கள் எவ்வளோ வந்திருக்கு, பார்த்துட்டிங்களா எவ்வளோ வந்திருக்கு, 500 ரூபீஸ் வரும். 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நாளைய வருமானம் 500 ரூபாய். 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நாளைய வருமானம் 500 ரூபாய். அப்போ ஒரு மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் டேஸ்ன்னு பார்த்தோம்னா, அந்த லீவ் எல்லாம் சேர்க்காமல் பார்த்தோம்னா 20 நாள் இருக்கும், ஒரு மாதத்தில் 20 நாள் இருக்கும். அப்போ ஒரு மாதத்துக்கு 20 நாள்னா, ஒரு நாளைக்கு 500 ரூபானா, அதை அப்படியே பிரிக்கு போட்டால் எவ்வளோ வரும் உங்களுக்கு, ஒரு மாதத்தில் 10,000 ரூபாய் தான் வரும். 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 10,000 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிற மாதிரி வரும். அப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா, உங்களுடைய முதலீடு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ரிஸ்க் இல்லாமல் ரொம்ப எளிமையாக சின்ன குட்டியான ஆசையை வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறீங்க. அப்போ ஒரு மாதத்தின் முடிவில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகி போச்சு, உங்களுடைய முதலீடு 10,000 ரூபாய் என்பது 20,000 ரூபாயாக இரட்டிப்பாகிடுச்சு. அப்போ வந்து 100% ப்ராஃபிட் ஒரு மாதத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. இந்த 100% ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ட்ரேடும் பண்ணலாம், 2 ட்ரேடும் பண்ணலாம், அதெல்லாம் வேறு மாதிரியான ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடு, அது இதில் கணக்கில் நான் சேர்க்கலை. இது வந்து இளைஞர்களுக்கான பதிவாக இருக்கிறதுனால, லீஷராக பண்ணுறதுக்கு, ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுறதுக்கு, உங்களுடைய எமோஷ்னல் லெவலை மேனேஜ் பண்ணி பண்ணுறதுக்கு 1% ப்ராஃபிட் மட்டும் போதும். ஒரு நாளைக்கு 5 ட்ரேடு, ஒரு மாதம் 20 நாள், அப்படி பார்க்கும்போது உங்களால் வந்து உங்களுடைய முதலீடு 10,000 ரூபாயை ஒரே மாதத்தில் ரெட்டிப்பாக்க முடியுது. ஒரே மாதத்தில் ரெட்டிப்பாக்க முடிஞ்சுது அப்படின்னா, 2வது மாதத்தில் என்ன செய்யணும், 3வது மாதத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கால்குலேஷன் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நான் சொல்கிறேன் என்ன செய்யலாம் அப்படின்னு, பணம் இல்லாமல் பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி, அந்த தொடர் வீடியோ பதிவின் 11வது எபிசோடில் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது, அந்த 30 வயசுக்குள்ளார ரிட்டையர் ஆக முடியுமா, அந்த 30 வயசுக்குள்ளார இளைஞர்கள் 3 கோடி ரூபாயோடு ரிட்டையர் ஆக முடியுமா அப்படின்றதுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த கணக்கீடு பார்த்துட்ருக்கோம். அப்போ 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா, ஒரு மாதம் முடிவில் அதை 20,000ஆக இரட்டிப்பாக்க முடியுது. இப்போ 2வது மாதம் வந்து உங்களுடைய கேபிட்டல் ரைஸ் ஆகி 20,000ஆக இருக்குது. அது 2வது மாதமும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடில் 1% ப்ராஃபிட், ஒரு நாளைக்கு 5 ட்ரேடு, ஒரு மாதத்துக்கு 20 ட்ரேடு, அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது 2வது மாதம் முடிவில் உங்களுடைய 20,000 40,000ஆக உயர்ந்து விடுகிறது. நம்ப முடியுதா? ரேஷ்னலாக சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், எந்த எக்ஸாஜுரேஷனுக்கு இல்லை, எந்த சதுரங்க வேட்டைத்தனமான ஆசை வார்த்தையும் கிடையாது. ப்ராக்டிக்கலாக என்ன செய்ய முடியுமோ, ரொம்ப எளிமையான சின்ன ஆசையை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன லெவலில் ட்ரேட் பண்ண சொல்கிறேன். சின்ன சின்ன லெவலில் உளியை வந்து சின்ன சின்னதாக ஒரு சிற்பத்துக்கு செதுக்கிற மாதிரி சின்ன சின்ன ட்ரேடிங்காக பண்ண சொல்கிறேன். 2வது மாதம் 20,000 40,000 ஆகுது, 3வது மாதம் 40,000 80,000 ஆகுது, 4வது மாதம் 80,000 160,000 ஆகும். இப்படி போயிட்டே இருக்குது. இப்படி போயிட்டே இருந்தால் 12வது மாதம் முடிவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது பயங்கரமாக போகுது. போட்டு பாருங்கள், உங்கள் எக்ஸலில் போட்டு பாருங்கள், ஸ்ப்ரெட் ஷீட்டில் போட்டு பாருங்கள். 12வது மாதத்தின் முடிவில்
எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, இட் கம்ஸ் அபவுட் 76.8 lakhs ஆஃப் ருபீஸ். 76.8 lakhs ஆஃப் ருபீஸ் ஆக இது அந்த 10,000 ரூபாய் ஒருவருடைய முடிவில் இப்படி வளர்ந்துருக்கு. இது இதில் எங்கேயாவது ஆசை வார்த்தை இருக்கா? இதில் எங்கேயாவது எக்ஸாஜரேஷன் இருக்கா? இதில் எங்கேயாவது என்ன சொல்கிறது, தர்க்க ரீதியாக பார்க்கும்போது இதில் ஏதாவது நம்ப முடியாத மாதிரி இருக்கா? ப்ராக்டிக்கலாக இருக்குது, ரேஷ்னலாக இருக்குது. சின்ன சின்ன லெவலில் செய்ய போகிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடில் 1% ப்ராஃபிட் தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. 1% ஆஃப் ப்ராஃபிட் தான் உங்களை உடனே வந்து ஒரே நாளில் வந்து முதலீட்டு டபுள் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, பல மடங்கு ஆக்குங்கன்னு சொல்லலை. மார்க்கெட் எப்படி பார்க்குறீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க, எந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்னு பார்க்குறீங்க, காலோ புட்டோ எது சூட்டபிளாக்குன்னு பார்க்குறீங்க. ஆனால் இதெல்லாம் பண்ண உங்களுக்கு வந்து இன்புட் நாலேஜ் வேணும், ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி நாலேஜ் வேணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய பிளாக் அட்ரஸ் இருக்குது, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், என்னென்னு கற்றுக்கலாம். அது வேறு விஷயம், கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் பாருங்கள், வீடியோ முடிச்சுட்டு பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வெறும் 10,000 ரூபாய் ஒரே மாதத்தில் இரட்டிப்பாகுது. ஒரே வருஷத்தில் 76.8 lakhs ஆஃப் ருபீஸ் ஆகிடுது. கிட்டத்தட்ட வந்து 1.25 crore மாறிடுச்சு. இப்போ இது அப்படியே வந்து ரெண்டாவது வருஷத்தில் அதை முதல் வருட ஆரம்பத்தில் 10,000 ரூபாய் இருக்குது. இங்கே நான் எக்ஸலில் போட்டு வச்சுருக்கிறேன். முதல் வருட முடிவில் 76.8 lakhs இருக்குது. அப்போ ரெண்டாவது வருட ஆரம்பத்தில் 76.8 lakhs உங்கள்கிட்ட ஒர்க்கிங் கேபிட்டலாக மாறி போச்சு. இப்போ தான் உங்களுக்கு வந்து பெரிய தலைவலியே வரும். அப்போ எவ்வளவு ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ வால்யூமை நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வால்யூம் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்கர் ட்ரேட் பண்ண விட மாட்டாங்க, செபி ட்ரேட் பண்ண விட மாட்டாங்க, யார் என்னென்னு வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் அதை எப்படி நீங்கள் பிரித்து பண்ணுங்கிறது வந்து அது வந்து அந்த ஜாக் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து அது அப்புறமா கற்றுக்கலாம், இப்போ வேண்டாம். இப்போ நீங்கள் தியரட்டிக்கலான கால்குலேஷன் மட்டும் பாருங்கள். அப்போ வந்து 3வது வருட ஆரம்பத்தில் வந்து 1.53 crores ஆக இருக்குது. 1.5 crore வந்துருச்சு. 3வது வருட ஆரம்பத்தில் உங்களுடைய கார்பஸ் 1.5 crore வளர்ந்துருக்கு. அப்போ 4வது வருட ஆரம்பத்தில் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் கம்ஸ் அபவுட் 3 crores. அதாவது 1.5 crore வந்து 3 crore ஆகிடுது. அப்போ 4வது வருட ஆரம்பத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 3 வருடத்தில் அதாவது 3 வருடத்தில் 3 crore ரிட்டையர் ஆக முடியுமா அப்படின்னு. இது வந்து நான் சொல்ல வந்தது வந்து ஒரு 20-22 வயது உள்ள ஒரு இளைஞர் அல்லது இளைஞி, ஒரு யங் பீப்புள், யங்கர் ஜென்ரேஷனுக்கு கூடிய ஒரு நம்மளுடைய யங் சிட்டிசன் இதை வந்து ஒரு ட்ரேடிங்கை ஒரு விளையாட்டாக ஒரு ரேஷ்னலாக எமோஷனல் கோஷன்ட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ண வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 22 வயசுன்னு எடுத்துக்கிட்டால் கூட 8 வருஷம் இருக்குது. 30 வயசாகிறதுக்கு 8 வருஷம் இருக்குது. ஆனால் இதில் வந்து 3 வருஷ முடிவிலேயே 3 crore சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு? வெறும் 10,000 ரூபாய். ஆனால் என்னென்னா, இது ஃபுல் டைமை நீங்கள் பண்ணுற மாதிரி ஆகும். நான் ஒரு மாதத்து ஒரு நாளைக்கு 5 தடவை ட்ரேட் பண்ண சொல்கிறேன். ஃபுல் டைமை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. இது யார் நல்லா பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, கால் சென்டரில் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க மார்னிங் ஷிஃப்ட்டில் கொஞ்சம் அப்படி தூங்கிட்டு எழுந்து உட்காந்து பார்த்துட்டு மொபைல் தான் இப்போ ட்ரேடிங் பண்ணலாம், மொபைலோ இல்லை டேபோ எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக அதை பண்ணலாம், நல்லா பண்ண முடியும். அப்போ 3 வருஷத்தில் வந்து 3 crore சம்பாதிப்பது சாத்தியமே நிச்சயமாக சாத்தியமே. 3 வருஷத்தில் 3 crore சம்பாதிக்க முடியுது. அப்போ 30 வயசுக்குள்ளார், நான் சொன்னது 30 வயசில் சொல்கிறேன், ஒரு ரிதம் சொல்கிறக்கான 30 வயசில் 3 crore ஒரு அந்த எதுகை முனைக்காக நான் சொல்லிட்டேன். 22 வயசில் ஆரம்பிக்கும் போது 30 வயசில் 8 வருஷ கேப் இருக்குது. அந்த 8 வருஷ கேப்பில் ஏதாவது ஒரு 3 வருஷம் நீங்கள் பண்ணால் கூட போதும். இப்போ இது இளைஞர்களுக்காக சொன்ன பதிவு. இதே வந்து இப்போ இந்த பிஎஸ்என்எல் ரீசெண்டாக விஆர்எஸ் வாங்கிட்டு போனவங்க, மற்ற செக்டாரில் விஆர்எஸ் வாங்கிட்டு போனவங்க, இல்லை ரிட்டையர் ஆன பென்ஷனர்ஸ், அவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ப்ரொவைடட் அவங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து ஒத்துழைக்கணும். இதில் வந்து என்ன சிக்கல் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாபம் உயர்ந்து உங்களுடைய கார்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக ஒரு போதையாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு டென்ஷனாக இருக்கும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அந்த தியான மெடிடேஷன் அந்த எக்ஸெட்ரா இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆன்மீக சமாச்சாரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த கேஜ்கெட்ஸ், ஆன்மீக கேஜ்கெட்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து எம்ப்ளாய் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன இந்த லாஜிக்கே தியரட்டிக்கல் கால்குலேஷனே வந்து இட் லுக்ஸ் லைக் அ இன்வர்ஸ் பிரமிட் மாதிரி தான் இருக்குது. இன்வர்ஸ் பிரமிட் இப்படி இருக்குது. அப்படியே கீழேருந்து மேலே போக உங்கள் பணம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பணம் வளருமான்னு கேட்டிங்கன்னா வளருது பார்த்தீங்களா, பணம் வளருது. இதை வந்து இந்த வாய்ப்பு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இதை யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் தனியாக உட்காந்து கத்திகிட்ருக்கேன், இல்லை அவரால் தான் தனியாக ஃபேஸ்புக்கில் எழுதிட்டுருக்கேன்.
நான் ஒரு ஆள் தான் தனியாக பிளாக்ல எழுதிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளாகோட அட்ரஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு அந்த பிளாகில் வந்து படித்து பாருங்கள் இது என்னன்னு தெரியும். ஸோ இதை பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், அந்த புத்தகங்கள் வாங்கி படித்தா கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றியெல்லாம் புக் எழுதியிருக்கேன், அது ஒவ்வொரு நிமிடமும் பணம்னு அந்த புக்கெல்லாம் இருக்குது, அதை முடிஞ்சால் நீங்கள் வாங்கி படிங்க. அது எங்கேயும் கிடைக்காது, என்கிட்ட தான் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்ட இந்த 11வது எபிசோட் நம்ம கற்றுக்கிட்டது வந்து 30 வயதிற்குள் 3 கோடி ரூபாயாக ரிட்டையர் ஆகுவது சாத்தியமே. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ் வந்து இங்கே கீழே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பெல் பட்டனை கிளிக் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது வந்து, உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பற்றி எழுதுங்க, இந்த பர்டிகுலர் வீடியோ பற்றி சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் இன்றைக்கி எபிசோடை பார்க்கக்கூடிய ஸ்டாக் புரோக்கர்ஸு, இல்லை வந்து ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க யாரும் இன்றைக்கி 11th எபிசோட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதை உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு இந்த வீடியோ பார்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த நம்மளாலையும் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வரும், அவங்களும் பணம் சம்பாதிப்பாங்க. அவங்க பணம் சம்பாதிச்சா உங்கள்கிட்ட நன்றியோடு இருப்பாங்க, அவங்க சம்பாதிச்சா நீங்கள் உங்களுக்கும் வளர்ச்சி இருக்கும், எல்லோரும் வளரலாம், எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.